சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும் எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட 9, 18, 27 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 அப்படிங்கிறது வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்டாக இது இருக்கு. 2+0+2+1 5 இந்த 5 வந்து ஓரளவு நன்மை செய்யும். 9ஆம் எண்ணிற்கு மற்ற எண்கள் ஒரு சில எண்களுக்கு வந்து 100% நன்மைகள் செய்யும். உங்களை பொறுத்த அளவுக்கு சுமாராக நிச்சயம் வந்து இருந்த சிரமங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பாதையை வந்து அது காமிச்சு கொடுத்துரும் இந்த வருஷம். அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இதை விட ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அடுத்த வருஷம் தான் நீங்கள் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஆனால் அந்த கோல்டன் பீரியடுக்கான அத்தனை முயற்சிகளும் அத்தனை முன்னெடுப்புகளும் இந்த வருஷம் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருந்த சூழ்நிலை சென்ற ஆண்டு வந்து நிச்சயம் வந்து வலி வேதனைகள் மிகுந்த ஆண்டாக தான் இருந்துச்சு. அதையே நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. உண்மையிலே உங்களுடைய பிறந்த தேதி வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த ஒரு எண் தான் 9ஆம் எண். ஸோ அந்த ஆற்றலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இந்த 2021 அமையுதுங்க. ஒரு நல்ல ஜாபுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக ஒரு முதல் அடியாக இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஜாப்ல போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சம்பளம் கிடைக்கலையே அப்படின்லாம் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அடுத்தடுத்த வருஷங்கள்ல நீங்க சேர்ந்த இடங்கள்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி அதை வந்து அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போயிடும். அதற்கான அஸ்திவாரம் இந்த வருஷம் அமைஞ்சிடுறதுனால அது ஒரு ஜாபாக இருக்கலாம், வியாபாரமாக கூட இருக்கலாம். வியாபாரம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது நஷ்டத்துல இருந்துச்சுங்க, இப்பதான் ஏதோ மூச்சு விட முடியுது அப்படின்னு இந்த வருஷம் சொல்லுவீங்க. அடுத்த வருஷம் பார்த்தா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணீங்க, அடுத்தடுத்த நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது கிடைக்க போகுது. அதனால முயற்சியை வந்து கைவிடாம சோர்வடையாம செய்துட்டு வாங்க. பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வீட்டில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் தடைபட்டு இருந்துச்சுன்னா அது இந்த வருஷத்தின் கடைசியில் அதாவது இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அது வேகமாக நல்ல திசையை நோக்கி செல்லும். அது அடுத்த வருஷத்தில் பலிதமும் ஆகும், நல்ல ஒரு ரிசல்ட்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் அவசியம் செய்யணும். அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். சில நேரங்களில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய முயற்சிகளை தாண்டி இன்னொரு ஒரு சக்தியின் உதவியும் நமக்கு வந்து தேவைப்படும். அது வந்து மனோசக்தியாகவும் இருக்கலாம், தெய்வ சக்தியாகவும் இருக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நிறைய வணங்கிட்டு வாங்க, அதுவுமே உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்க போகுதுங்க. அது என்னென்ன மாதங்கள்னு சொல்கிறேன். அந்த மாதங்களில் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா அதுவுமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகணும்னு சொல்லலாம். அது ஏப்ரல் அப்புறம் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அனுகூலங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதங்களாக அமைய போகுது. இந்த மாதங்களில் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த வருஷத்துக்கானது மட்டும் கிடையாதுங்க, உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கவனமாக கேட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தேதிகள் இயற்கையாகவே உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய தன்மையில் இருக்கும். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 9, 18, 27 அதன் பிறகு 6,
15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் 3, 12, 21, 30 இந்த தேதிகளையும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் சொன்ன தேதிகளில் 18 அந்த ஒரு தேதியை தவிர, ஏன்னா 18 நீங்களாக எதுவும் முயற்சி பண்ணாதீங்க, அதுவாக நல்லது நடக்கும். மற்ற தேதிகளில் நீங்கள் வந்து எஃபர்ட் போடுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒவ்வொரு மாதத்துலேயுமே இந்த தேதிகளில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்ஸுங்கிறத கொடுக்கக்கூடிய தேதிகளாக அமையும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட் கலர் தான் வந்து நல்லா மேட்ச் ஆகும். ரெட்டுனா அதுவும் அடிக்கிற ரெட்டு கிடையாது, லைட் ரெட்டு, மெஜந்தாங்கிற கலர் கூட உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதே போல் லைட் ப்ளூ, இந்த இரண்டு நிறங்களை நிறைய பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பழகக்கூடிய மனிதர்களில் ஒரு சில மனிதர்கள் நம்பகத்தன்மையோடு வாய்ந்த மனிதர்களாக உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படுவாங்க. அவங்களால உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்க பெறுவீர்கள். அது என்னென்ன எண்களில் பிறந்தவங்களாக இருப்பாங்கன்னா 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள், 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே நடக்குங்க. உங்களுக்கு பொருந்த உங்களுக்கு வந்து பொருந்தக்கூடிய உலோகம், மெட்டல் அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு காப்பர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது எனர்ஜி ஆகட்டும் அல்லது ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீலிங் ஆகட்டும். ஸோ இந்த காப்பர் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தண்ணி வச்சு நீங்கள் குடிக்கும்போது மற்ற எண்களை காட்டிலும் அது வந்து உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை தரும். உங்களுக்கு நீங்கள் அணிய வேண்டிய ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பொருந்தும். ரூபி அணியலாம், பிளட் ஸ்டோனுன்னே ஒரு ஸ்டோன் இருக்குது, அது வந்து சிவப்பு கலரில் இருக்கும், அது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கணும், அதில் வந்து தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய கண்ணாடிகளில் கூட ஜெம் ஸ்டோன்னு சொல்லி வைக்கிறாங்க, அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து தோஷம் இல்லாத நவரத்தின கல்லாக கிடச்சிச்சின்னா, நம்பகத்தன்மை வாய்ந்த கல்லாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் வாங்கி அணியலாம், உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷன், இப்போது ஜாபை பொறுத்த அளவுக்கு அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய துறை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூனிஃபார்ம் பேஸ்டு ஜாப்ஸ், இப்போ அது ஒரு நேவியாக இருக்கலாம் அல்லது மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் கூட வந்து ஒரு சில கார்பரேட் நிறுவனங்களில் யூனிஃபார்ம்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த கமாண்டிங் பவர், அஃபர்மேட்டிவான பவருங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு அதிகார தோரணை மிக்க ஒரு பதவிகளில் தான் வந்து ஈஸியாக நீங்கள் உள்ளார போய் அவங்களால சாதிக்க முடியும். ஸோ அது சார்ந்த துறைகளையும் ஜாப் ப்ரொஃபஷனையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமாக அமையும், பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அது உங்களுடைய பிறந்த தேதி எந்த அளவுக்கு ஒரு பவர் மிக்கது ஒரு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க, அவருடைய பிறந்த தேதி வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் 2 அக்டோபருங்கிறது, அந்த பிறந்த தேதியின் கூட்டி எண் பார்க்கும் பொழுது 9 வரும். ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து சர்வாதிகாரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்த காலத்தில் அகிம்சையினாலேயே எல்லாரையும் அவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு வயலன்ஸையும் வந்து அடிப்பணியை வைத்த அந்த ஒரு சக்தியை கொடுத்தது அந்த 9 எண். அது போன்ற ஒரு சக்தி தான் உங்களிடம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான், உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எண்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா, அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சிட்டு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சி வைப்பேன்.
அதுல வந்து இலவசமா ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதுல என்னால சொல்ல முடியும். இதை நீங்க வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்க பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் நீங்க அனுப்பணும். அதை நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.